நீங்க பண்ண போற டாஸ்க் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். அந்த லிங்க் கிளிக் பண்ண போறீங்க, 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ண போறீங்க, இன்ஸ்டன்ட்டா மணி நீங்க உங்க வாலெட்ல வாங்க போறீங்க. சரி, நீங்க ஈஸியா ஒர்க் பண்ணலாம். நீங்க ஸ்பென்ட் பண்ற ஒவ்வொரு 10 மினிட்ஸ்மே கண்டிப்பா இதுல நீங்க டாலரை ஏர்ன் பண்ண முடியும். நீங்க தமிழ்ல கூட ஒர்க் பண்ணலாம், இங்கிலீஷ்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல தெலுங்குல ஒர்க் பண்ணலாம், மலையாளம் ஒர்க் பண்ணலாம். அந்த எல்லா லாங்குவேஜ்ஸான சப்போர்ட்டும் இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிசினஸ் அறிமுகம். உங்களில் ஒருவன் நான் மோகன் சந்திரகுமார். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஏர்ன் மணி ஆன்லைன் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் கண்டியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்ல நீங்க கண்டியூஸா பாக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெஸ்டான சர்வே லிங்க் பண்ற ஒரு வெப்சைட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு சர்வே லிங்க் பத்தின ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இந்த சர்வே லிங்க் வெப்சைட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மோர் தன் 2-3 இயர்ஸாக இந்த சர்வே லிங்க் அவைலபிளா இருக்கு. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வேக்கும் $1, $3, $5 கூட உங்களுக்கு பே பண்றாங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்றதுக்கு 10-15 மினிட்ஸ் வரும் டைம் எடுக்கும். அந்த 15 மினிட்ஸ் நீங்க அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல இன்ஸ்டன்ட்டா $1 or $2, அதாவது அந்த சர்வே லிங்கோட வேலட்டை உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். அந்த அமௌண்ட்டை நீங்க எப்படி வித்ட்ரால் பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா பேபால் மூலமா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த சேனல்லே பாத்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றதுங்கிற வீடியோ இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மேல ஐக் பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். அது மூலியமா கூட நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்ல, வேற எப்படி நான் வித்ட்ரால் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அக்கௌண்ட்ல $5 எபோ மணி இருந்துச்சுன்னா அதை நீங்க அமேசான் கிஃப்ட் வச்சரா கூட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி மல்டிபிள் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இந்த வெப்சைட்ல நீங்க ஈஸியா ஒர்க் பண்ணலாம். நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 10 மினிட்ஸுமே கண்டிப்பா இதுல நீங்க டாலரை ஏர்ன் பண்ண முடியும். நீங்க பண்ண போற டாஸ்க் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். அந்த லிங்க் கிளிக் பண்ண போறீங்க, 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ண போறீங்க, இன்ஸ்டன்ட்டா மணி நீங்க உங்க வாலெட்ல வாங்க போறீங்க. இதுல இன்னொரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஈஸியா பேமெண்ட் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா லோக்கல் லாங்குவேஜஸ் இந்த வெப்சைட்ல சப்போர்ட் பண்ணும். அதாவது நீங்க தமிழ்ல கூட ஒர்க் பண்ணலாம், இங்கிலீஷ்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல தெலுங்குல ஒர்க் பண்ணலாம், மலையாளம் ஒர்க் பண்ணலாம். அந்த எல்லா லாங்குவேஜஸான சப்போர்ட்டும் இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. சோ இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற வெப்சைட் நேம் என்ன பாத்தீங்கன்னா $slix.com $slix.com இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க அது மூலியமா கூட கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல $slix.com அப்படின்னு என்டர் பண்ணிருங்க. இதுதான் $slix-ஓட ஹோம் பேஜ். இந்த வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, செலக்ட் லாங்குவேஜ். இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜும், குஜராத்தி, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் இதை சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பல இன்டர்நேஷனல் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும். அதோட டீடெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தமிழுங்கிறனால தமிழ் லாங்குவேஜ் வச்சிங்கன்னா அங்கே தமிழ்லேயும் உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட பேஜ் மாறி இருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அதை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல பேமெண்ட் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பாருங்க, கெட் பெய்டு வித் பேபால், விசா, டேங்கோ கார்டு, ஆர் அமேசான்.com. நீங்க பேபால் அக்கௌண்ட் இருந்த பேபால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி விசா கார்டு, அதாவது நீங்க அவங்க கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னா அவங்களே ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டில் கூட நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேங்கோ கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அது மூலியமா கூட நீங்க வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி தான், எந்த வெப்சைட்ல போய் நம்ம ஒர்க் பண்ணாலுமே அந்த வெப்சைட்டோட கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த வெப்சைட் கிளைண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் வால் இருக்காங்க, பர்சனலி இருக்காங்க, ஏடி கேட்வர்ட்ஸ், பீனட் லேப், ஏடி வால், தெர்மோரிச், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இந்த கம்பெனியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் யார் எந்த ப்ராடக்ட்டை சர்வே பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்களை அவங்களை சர்வே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி டீடெயில்ஸ் எடுத்து கொடுங்க, இந்த மாதிரி சர்வேலாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கம்பெனியோட ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வே மட்டும் பண்ணுறது தான். இப்போ ஜெனியூன் கிளைண்ட்ஸ் இவங்ககிட்ட நிறைய பேருக்கனால கண்டிப்பாக இவங்ககிட்ட நம்ம ஒர்க் எடுத்து பண்ணுறப்ப நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே எந்த வெப்சைட்ல போய் ஒர்க் பண்ணினாலுமே அந்த கிளைண்ட்ஸை போய் டீடெயில்ஸ் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த வெப்சைட்ல நம்ம ஒர்க் பண்ணாமல் வேணாமங்கிறது நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி தான் சர்வே லிங்க்ஸ் பண்ணுற வெப்சைட்டை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா $uch.com. அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மேல ஐகான் பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் பார்க்கலாம், அது மூலியமாக கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த லிங்க் மூலியமாக கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை பற்றி டீடெயில் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெட் ரிவார்டட் ஃபார் கம்ப்ளீட்டிங் சர்வே. நீங்க ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் அவங்க கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசீவ் ரிவார்ட்ஸ் இன் யுவர் ஸ்லீப். அதாவது என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இது மூலியமா நீங்க ரெஃபரல் கூட ஏர்ன் பண்ணலாம். இந்த ரெஃபரல் நீங்க போய் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணா கூட, உங்க ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கூட, அது மூலியமா கூட உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈஸியஸ்ட் வே டு அமேசான். அதாவது நீங்க ஏர்ன் பண்ற மணி எல்லாம் பாத்தீங்கன்னா அமேசான்லயோ இல்ல பேப்பர்லயோ கூட வித்ரா பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம். நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், இந்த லிங்க் போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க இந்த உங்க லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணாங்க, அது மூலியமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது மூலியமா கூட உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வெப்சைட் ஓவரால் ஒர்க்கிங் சினாரியோ. இப்ப நம்ம இந்த வெப்சைட்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி நம்ம லாகின் பண்ணி உள்ள போய் ஒர்க் பண்றதுன்னு பத்தி பார்க்கலாம்.
இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க கேட்கற பர்சனல் டீடைல்ஸ்லாம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் அட்ரஸ், ரிப்பீட்டட் இமெயில் அட்ரஸ் கொடுத்து இங்க ஐ அக்ரி கொடுங்க. ஐ அக்ரி கொடுக்கறதுக்கு மேலே அதுல இருக்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்த்துட்டு சைன் அப் நோ கொடுத்தீங்க, உங்க அக்கௌண்ட் கிரியேட்டட் சைன் அப் நம்ம கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி ஒர்க் பண்றது பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுனா அடுத்த பேஜ் வந்துருச்சு. அடுத்த பேஜ்ல என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, உங்க பர்சனல் டீடைல்ஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணுங்க, உங்க பேப்பலோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க, பிட்காயின் அட்ரஸ் இருந்தால் பிட்காயின் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்க டேட்டா பர்த் கொடுங்க, நேம் அண்ட் ஜெண்டர் கொடுங்க, உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் கொடுக்கறப்ப நீங்க எந்த வெப்சைட்ல போய் எந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தாலும் உங்ககிட்ட ஒரு கவர்மெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்க அட்ரஸை நீங்க கொடுங்க. ஏன்னா அப்பதான் ஃபியூச்சர்ல ஏதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் உங்க கேட்டாங்கன்னா கூட நீங்க அந்த ப்ரூஃபை கொடுத்து நீங்க ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டி கொடுங்க, கண்ட்ரி இந்தியா கொடுங்க, அதுக்கான போஸ்டல் கோடு கொடுங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் மஸ்ட் பி 18 இயர்ஸ், அதாவது இந்த வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 18 இயர்ஸ் எபோவ் இருக்கணும். அடுத்ததான் மெம்பர்ஸ் ரிப்பீட்டிங் ஆஃபர்ஸ் ஆஃப் மல்டிபிள் சைட்ஸ் வில் பி பேண்டட், அதாவது இந்த வெப்சைட்ல நீங்க மல்டிபிள் யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரே ஐபிலிருந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பேன் பண்ணிடுவோன்றாங்க. அதாவது இப்போ ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நான் இந்த ஐபி அட்ரஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, நான் இந்த நெட் கனெக்ஷன்லேருந்து நான் இந்த ஆஃபரில் ஒரு தடவை ஏன் லாகின் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரி இந்த 4-5 இமெயில்ஸ் ஐடி யூஸ் பண்ணி 4-5 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இதே ஐபி அட்ரஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் பேன் பண்ணிடுவாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை வந்து ஒரே ஐபியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விபிஎன் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது விபிஎன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக விபிஎன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த விபிஎன் அவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. விபிஎன் அக்சஸ் இந்த வெப்சைட்டுக்கு கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே சொல்லியிருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் படித்து பார்த்துட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டேன், இப்போ அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ என்ன மெசேஜ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்டரிங் வித் அஸ், எங்கள் இமெயில் அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும், அந்த வெரிஃபிகேஷனில் ஒரு கோட் வந்திருக்கும், அந்த கோடை கொண்டாந்து இங்கே கிளிக் பண்ணி என்டர் பண்ணிட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த வெப்சைட்டை வெரிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சிடும். இப்போ நம்ம மெயிலில் போய் பார்க்கலாம், நமக்கு வெரிஃபிகேஷன் கூட வந்திருக்கும், அந்த வெரிஃபிகேஷன் கொண்டாந்து இங்கே போட போகிறோம். பாருங்கள் டாலர் கிளிக்ஸ் வந்து மெயில் வந்திருக்கு, இந்த மெயிலை நான் இப்போ வெரிஃபை பண்ண போகிறேன். இங்கே வெரிஃபை ஒரு இமெயில் அட்ரஸ் இங்கே இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது, அந்த பேஜில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த மெயிலை கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங் வந்துருச்சு. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங் வந்துருச்சு. நான் இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அக்கௌண்ட் செட்டப் ரெடி ஆகிடும். இப்போ என்னோட டாலர் கிளிக்ஸோட இதுதான் பார்த்தீங்கன்னா டாலர் கிளிக்ஸோட டேஷ்போர்ட் பேஜ். இந்த டேஷ்போர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்பாக்ஸில் ரெண்டு மெசேஜ் வந்திருக்கு, அட்மின் இருந்து வெல்கம் மெசேஜ் அண்டு நீங்கள் அந்த விஷயத்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு மெசேஜ் வந்திருக்கு. இங்கே டேஷ்போர்ட் பேஜில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் உங்கள் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேம் இங்கே வந்துடும். இது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களோட அஃபிலியேட் லிங்க். இந்த அஃபிலியட் லிங்க் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அது மூலியமாக தான் அவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மணி வரும், அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கும் வரும். சென்னு இருக்கு. இப்போ எந்த சர்வே லிங்கில் வெப்சைட்டில் போய் பார்த்தாலுமே அவங்க ஒர்க்கை கொடுக்குறப்ப பாயிண்ட்ஸை தான் கொடுப்பாங்க. ஒரு இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட், இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் 100 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கால்குலேட்டரும் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸ் கன்வெர்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் என்டர், உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் யூஸ் டாலர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது அது காமிச்சிரும். ஸோ எந்த ஒரு சர்வே வெப்சைட்டில் போனாலும் டேரெக்டாக டாலர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இருக்காங்க அப் டு 20% ஆஃப் கமிஷன், 0.25 ப்ரொமோ போனஸ், அதாவது 20% ஆஃப் கமிஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஜாயின் பண்ணாங்கன்னா 20% ஆஃப் கமிஷன் அவங்க ஒர்க் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் எப்போ போய் டெய்லி நீங்கள் லாகின் பண்ணோன்னே நீங்கள் லாகின் பண்ணோன்னே என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஏர்ன் பாயிண்ட்ஸில் டெய்லி சர்வே கிளிக் பண்ணுங்கள். டெய்லி சர்வே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் ஒரு செட் ஆஃப் சர்வே லிங்க்ஸ் கொடுப்பாங்க. டெய்லியும் ஒரு 5 லிங்க் ஒரு 6 லிங்க் கொடுப்பாங்க. ஒவ்வொரு லிங்குக்கும் 40 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ் கூட இருக்கலாம். இப்போ பாருங்கள் நான் டெய்லி சர்வீஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோட டெய்லி சர்வீஸ் இன்னைக்கான சர்வீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சர்வே நான் கம்ப்ளீட் பண்ண 75 பாயிண்ட்ஸ், இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ண 50, இது இந்த 39, 29, 50, 55, 15, 81 பாயிண்ட்ஸ் இருக்கு. நாங்கள் நீங்கள் டெய்லி சர்வீஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த சர்வே பாயிண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறையா மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் எடுத்து இந்த மாதிரி 81 பாயிண்ட்ஸ் இருக்க சர்வீஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த சர்வே லிங்க் வேணால் எடுத்து ஒர்க் பண்ணலாம். இப்போ டாலர் ஃபார் யூ தாட்ஸ் அப்படிங்கிற சர்வே கூட நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணலாம். எந்த ஒர்க் நீங்கள் எந்த சர்வே வேணால் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இங்கே பாருங்க சைட்ல போட்டுக்கு லாஸ்ட் கிரெடிட்டட். லாஸ்ட் கிரெடிட்டட்னா இந்த சர்வே மூலியமா இந்த 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சர்வே மூலியமா 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டெனட்டா டெய்லி சர்வே ரவுட்டர் மூலியமா 70 பாயிண்ட்ஸ் கிரெடிட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக எந்தெந்த சர்வீஸ்க்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்தா கூட நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் இப்போ டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க, கரண்ட்ல எந்த பாயிண்ட்ஸ் வந்து டெலிவரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் கூட உங்கள் டெய்லி லிஸ்ட்ல இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்து ஒர்க் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நியூஎஸ்ட் ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு டெய்லியுமே ஆஃபர் சர்வீஸும் கொடுப்பாங்க. இந்த சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, 130 பாயிண்ட்ஸ் இருக்க சர்வீஸ்லாம் இருக்குது. நீங்கள் இந்த சர்வே கூட கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க இந்த சர்வே லிங்க் கூட நீங்க கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். வீடியோ அன்லிமிட்டட் அப்படின்னா என்னன்னு பத்தி பார்க்கலாம். வீடியோஸ் அன்லிமிட்டட் இருக்கு, அப்ப அதை கிளிக் பண்ணிருக்கோம். 1.20 பாயிண்ட்ஸ் தராங்க. இது இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.65 பாயிண்ட்ஸ் தராங்க. இந்த மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு ஆஃபரான வீடியோஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது மூலியமா கூட உங்க பாயிண்ட்ஸ் நீங்க கெயின் பண்ணலாம். ஓட்டிங் குயிஸ் அன்லிமிட்டட், ஓட்டிங் குயிஸ் அன்லிமிட்டட் என்ன பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துரு நிறைய சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ஓட்டிங்கை கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனச்சு, ஸ்லைட் ஷோ இருக்குது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் 10 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன் 10 செகண்ட்ஸ் யூ மே பி கண்டினியூ அப்படிங்கிறது. 10 செகண்ட்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லைடு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டில் நீங்கள் இந்த ஸ்லைடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே அதுக்கான பாயிண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த குவிஸ் அன்லிமிட்டட் அப்படின்றது ஆப்ஷன். இந்த டாலர் கிளிக்ஸ் ஆஃபராக கிளிக் பண்ணிங்கன்னா இன்னை டேக்கு உங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஷேர் யுவர் வீடியோ, அதாவது இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா 5 பாயிண்ட்ஸு. இந்த வீடியோ ட்விட்டரில் நீங்கள் இந்த மாதிரி ட்விட்டரில் இந்த மாதிரி ட்வீட் பண்ணிங்கன்னா 1 பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டெய்லி சின்ன சின்ன ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஆஃபர்ஸ் கூட நீங்கள் யூட்லைஸ் பண்ணிங்கன்னா இது மூலியமாக கூட நீங்கள் பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கம்ப்ளீட்டட் இருக்குது. லாஸ்ட் கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா யார் நிறைய பேர் எந்தெந்த சர்வீஸை லாஸ்ட்டாக ரொம்ப லேட்டஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீடைல் கிடச்சிருக்கும். அடுத்தது மோஸ்ட் கம்ப்ளீட்டட், இப்போ 100 சர்வே இருக்குன்னா அந்த 100 சர்வேல ஒரு 10 சர்வே 20 சர்வே நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களே, அந்த மோஸ்ட் கம்ப்ளீட்டட் சர்வே பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டெல்லாம் இதில் இருக்கும். அடுத்தது ஜஸ்ட் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப் டு திஸ் மினிட் இந்த நிமிஷம் வரலும் ஏதாவது புதுசாக சர்வே ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத டீட்டெயில் இது நீங்கள் ஜஸ்ட் ஆர்டரில் பார்க்கலாம். ஆஃபர் ஆஃப் த டேயில் போனீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்வீஸ்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலியமாக கூட பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இந்த ப்ரோமோ கோட்ஸ் இருக்கு, இந்த ப்ரோமோ கோட்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சர்வே கொடுப்பாங்க, அந்த சர்வே கொடுத்தவொடனே ஒரு ப்ரோமோ கோட் கொடுப்பாங்க, அந்த ப்ரோமோ கோட் கொண்டு போய் உங்கள் பேலன்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ப்ரோமோ கோட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சம்டைம் உங்களுக்கு ஆஃபர் வாரில் ப்ரோமோ கோட்ஸ் கொடுப்பாங்க, அந்த கோட்ஸ் மூலியமாக கூட நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இங்கே ஏர்ன் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த ஏர்ன் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணால் எங்கள் லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட் மூலியம் இந்த லிஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு சர்வேக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் கன்வெர்ட்டரில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு கேஷாக கன்வெர்ட் ஆகிடும். கேஷாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மணியை நீங்கள் உங்கள் பேபால் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வால் சொன்னேன் இல்லையா, இந்த ஆஃபர் வால் கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாமே கிளைண்ட் கம்பெனிஸ், இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி. இந்த ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பீனட் லேப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா பீனட் லேப் கம்பெனியோட சர்வீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அது மூலியமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனி, இந்த ஒவ்வொரு கம்பெனிக்குள்ள 100 சர்வே 200 சர்வே இருக்கும். இது எல்லாமே ஜெனியூனான கம்பெனிஸ், இவங்கெல்லாம் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களை பற்றி இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இவங்க எத்தனை சர்வே இவங்க மார்க்கெட்டில் எவ்வளோ சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அஃபிலேட்னா நான் சொன்னது தான், நீங்கள் அவங்க கொடுக்குற இந்த லிங்கை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணால் அது மூலியமாக உங்களுக்கு அமௌண்ட் வரும், அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அது மூலியமாக கூட உங்களுக்கு கமிஷன் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா FAQ இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்கள் டவுட்ஸ் கண்டிப்பாக அங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, அது மூலியமாக கூட தெரிஞ்சிக்கலாம், உங்களுக்கு அதில் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த டுட்டோரியல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அது மூலியமாக கூட ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படி இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத. அடுத்ததாக பாருங்க சப்போர்ட் டிக்கெட்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும், அதில் போய் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த நீங்கள் சர்வே முடிச்சிருக்கீங்க, உங்கள் பாயிண்ட்ஸ் வரல, உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகலை, உங்களுக்கு மணி வித்ரால் ஆகலை அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் டிக்கெட்டில் போயிட்டு உங்கள் கன்சர்னை நீங்கள் எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு டிக்கெட் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும், அந்த டிக்கெட் நம்பர் உங்களுக்கு மெயிலாகவும் வந்துடும், அந்த டிக்கெட்டுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு டவுட்டும் கிளாரிஃபை ஆகிடும். அதுக்கு இந்த சப்போர்ட் டிக்கெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் அக்கௌண்ட் செட்டிங்கில் போனீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸாக மாற்றினா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸாகவே மாற்றிக்கலாம். அடுத்தது நீங்கள் சப்போர்ட் டிக்கெட் கொடுத்த நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ன சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆயிருக்கு, எவ்வளோ நீங்கள் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க, அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த இன்பாக்ஸில் தான் உங்களுக்கு வரும். அடுத்தது அக்கௌண்ட் பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எங்கள் காமிக்கும், உங்கள் பாயிண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பேலன்ஸ் தனியாக இருக்கும். அது டோட்டல் பேஅவுட்ஸ் நீங்கள் பாயிண்ட்டை வந்து நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பேவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே கேஷ் நாங்கள் கேஷ்னு இருக்கும், உங்கள் பாயிண்ட்ஸ் நான் பாயிண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது நீங்கள் ரெஃபர் மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும், ரெஃபர் லேர்னிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் இருக்கும். மையோ அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் கால்குலேட்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா, கன்வெர்ட் பாயிண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த கன்வெர்ட் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் கால்குலேட்டரில் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்கன்னா போதும், இப்போ 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு என்ட்ரிங்கன்னா ஒரு கேஷ்,
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பே அவுட் எப்படி எடுக்க போகிறோம், அது பேமெண்ட் மெத்தட் செட்டிங்ஸ் எப்படி வச்சிருக்காங்க பற்றி பார்க்கலாம். இங்கே மை அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் வித்ரா பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு. வித்ரா பேலன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வித்ரா பேலன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக காமிக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எந்த பேமெண்ட் செட்டும் உங்களால் பண்ண முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டில் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் இருக்க அப்புறம் கேஷாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு இந்த பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் போய் இந்த வித்ரா பேலன்ஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கீழே அமேசான் அக்கௌண்ட்டோட அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் அங்கே கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஒன்ஸ் ஒர்க் பண்ணி நீங்கள் கேஷாக கையில் உங்கள் ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் எப்போ எனேபிள் ஆகும்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்போ கேஷ் பேலன்ஸ் வச்சிருக்கீங்களோ அப்போ தான் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அது வரலும் இந்த பேவுட் பேலன்ஸில் எந்த வித ஆப்ஷன் எனேபிளாக இருக்காது. காமனாக எல்லாரும் கேட்குறது ஒரு பெரிய கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் இதில் எவ்வளோ ப்ரோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்ஏக்யூலேயே இருக்குது. எஃப்ஏக்யூக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. குவஷின் வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஐ கேன் வித்ரா, நீங்கள் என்ன ஒரு மினிமம் அமௌண்ட் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கா அது எவ்வளோ வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத குவஷின். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணியிருந்தால் மினிமம் $25 தான் தேவைப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேபால் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பேபால் அக்கௌண்ட்டாக இருந்தால் $5 இஸ் மோர் இனஃப். பேபால் அமேசான் கிஃப்ட் வச்சா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா $5 இருந்தாலே போதும் நீங்கள் மினிமம் வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் $5 ஏர்ன் பண்ணுறதுக்கு மோர் தன் 2 or 3 டேஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேபால் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் வித்ரா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் ஃப்ரீ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. $5 இருந்தால் நீங்கள் ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே நான் எப்பயுமே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் கண்டிப்பாக ஒரு பேபால் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டீடைல் நான் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக லட்சமான ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் முடிஞ்சவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.